கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய ஊத்தங்கால் கிராமத்துல 47 அடி உயரமுள்ள முருகன் சிலை வந்து நிறுவப்பட்டது. இந்த சிலைக்கு மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதுல வந்து உள்ளூர் மற்றும் வெளியூர்ல இருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே இருக்கக்கூடிய ஊத்தங்கால் கிராமத்துல அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுறை கனிகவேல் முருகம் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்துல 47 அடி உயரமுள்ள முருக சிலைய கிராம பொதுமக்களும் அதே போன்று பழனி பாத யாத்திரை பக்தர்கள் சார்பில் நிறுவினர். இந்த சிலைக்கு இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதுல 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி 6 கால யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை புனித நீர் ஊற்றப்பட்டு 47 அடி உயரமுள்ள முருகர் சிலை மீது கும்பாபிஷேகத்தின் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதன் நிலையில மேலும் பக்தர்கள் மீது தீயணைப்புத்துறை வாகனங்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவில் பாத்தீங்கன்னா அதன் அருகே இருக்கக்கூடிய விருதாச்சலம், நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000க்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இந்த முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவை ஒட்டி அப்பகுதியில எந்த ஒரு அசம்பாவதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக போலீசாரும் பாதுகாப்பு பணியிலும் அதே போன்று பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. ஊத்தங்கால் அருகே இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல 47 அடி உயரமுள்ள முருகன் சிலைக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை ஒட்டி அந்த பகுதியில 1000க்கணக்கான மக்கள் கூடி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சரவணன்.